197.5 எடுத்த ஸ்டூடெண்ட்டும் கூட ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூல கிடைக்காத ரவுண்ட் த்ரீல போய் காலேஜ் எடுத்திருக்கிறாங்க. அதே 184.5 எடுத்த ஸ்டூடெண்ட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் எம்ஐடி காலேஜ் எடுத்திருக்கிறாங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு ஏடிகே சேனல். ஆம் டி கே தினேஷ்குமார். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2023 ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஒன்னில் கட் ஆஃப் ரேஞ்ச் என்னவா இருக்கு, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்து ரவுண்டு ஒன்ல வருவாங்க அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் டூவில் கட் ஆஃப் ரேஞ்ச் என்னவா இருக்கும், எவ்வளோ ஸ்டூடெண்ட்டு ரவுண்ட் டூக்கு உள்ள வரக்கு சான்சஸ் இருக்குது, லாஸ்ட் டூ இயர்ஸில் 2021-2022 எத்தனை ஸ்டூடெண்ட்டு ரவுண்ட் டூக்கு கால் ஃபர் பண்ணாங்க, அதில் எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ் எடுத்தாங்க, எவ்வளோ பேர் வந்து காலேஜ் எடுக்கலை, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து சாய்ஸிஸ்ட்டு தப்பாக போட்டு ரவுண்ட் த்ரீக்கு போனாங்க, ஈவன் 197.5-196 ஸ்டூடெண்ட்டும் கூட ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூவில் காலேஜ் தப்பாக போட்டு ரவுண்ட் த்ரீல தான் காலேஜ் கிடைச்சிது, அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் சாய்ஸிஸ்ட் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கு, நம்முடைய டெலகிராம் சேனல் லிங்க் அண்ட் தென் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க், இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அண்ணா யூனிவர்சிட்டி ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸு, அதுக்கு என்ன மாதிரி ஸ்கில் செட் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே டே பை டே வந்து நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டே வந்துட்டுருப்போம். இந்த வருஷம் 2023 ஓவரால் இன்டேக் வந்து இன்க்ரீஸ் ஆகுமானா, டெஃபரெண்டாக இன்க்ரீஸ் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ரீசன்னால வந்து இந்த வருஷம் மினிமம் 5000 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஆக்சுவலாக 2021 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சீட்ஸ் கவுன்சிலிங்க்கு எவ்வளோ அலாட் பண்ணியிருந்தாங்க அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அப்படின்னா 135,773 சீட் வந்து கவுன்சிலிங்கில் அலாட் பண்ணியிருந்தாங்க. அதில் ரவுண்டு ஒன்ல வந்து எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 14,788 ஸ்டூடெண்ட்டு ரவுண்ட் ஒன்று கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதில் எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து காலேஜ் கிடைச்சிது, அதாவது வந்து ரவுண்ட் ஒனில் எத்தனை சீட் ஃபில் ஆச்சு அப்படின்னா 10,148. அதில் ஆப்சென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 4,640 ஸ்டூடெண்ட் வந்து ஆப்சென்ட் ஆனாங்க 2021 ரவுண்ட் ஒனில். அதே ரவுண்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா 2021 எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா 30,439 ஸ்டூடெண்ட்டு ரவுண்ட் டூக்கு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதில் சீட் எடுத்தது ரவுண்ட் டூவில் உள்ளே போய் எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து சீட் எடுத்தாங்கன்னா 20,363 ஸ்டூடெண்ட் வந்து சீட் எடுத்திருக்கிறாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிற 10,076 ஸ்டூடெண்ட்டு ரவுண்ட் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஓகேங்களா, இது வந்து 2021 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அடுத்து வந்து 2022 என்ன நடந்துச்சு, 2022 டோட்டலாக கவுன்சிலிங்கில் எத்தனை சீட் வந்து அலாட் பண்ணாங்க அப்படின்னா 139,251. அதில் ரவுண்டு ஒன்றுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்டு கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 14,524. அதில் எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ் எடுத்தாங்க அப்படின்னா 9,218. அதே மாதிரி 2021 என்ன நடந்துச்சோ அதே மாதிரி 2022 ஆப்சண்டீஸ் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுவோம், 21 கம்பேர் பண்ணும்போது 22 அதிகமான ஆப்சண்டீஸ் வந்தாங்க. 21 4,640, 22 5,306 பேர் வந்து ரவுண்ட் ஒன்ல ஆப்சென்ட் ஆனாங்க. ஓகேங்களா, அதுல ரவுண்ட் டூல வந்து என்ன நடந்துச்சு, ரவுண்ட் டூல வந்து பார்த்தீங்கன்னா 2022 எத்தனை ஸ்டூடெண்ட்டை கால்ஃபர் பண்ணாங்கன்னா 31,053 ஸ்டூடெண்ட், அரவுண்ட் வந்து 31,000 ஸ்டூடெண்ட் வந்து ரவுண்ட் டூக்கு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. பட் ரவுண்ட் டூல எத்தனை பேர் வந்து காலேஜில் போய் சீட் எடுத்தாங்க அப்படின்னா 18,522 ஸ்டூடெண்ட் மட்டும்தான் சீட் எடுத்தாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதுக்கு பிஃபோர் 2021 2020 2019 அந்த ஸ்கீம் கிடையாது. என்னென்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து காலேஜை எடுத்துட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காலேஜில் இருக்கிற சீட்டு வந்து வேறு யாரும் எடுக்க முடியாது. பட் 2022 அந்த ஸ்கீமை சேஞ்ச் பண்ணாங்க, நீங்கள் கவுன்சிலிங்கில் சீட் எடுத்துட்டீங்க அந்த காலேஜில் போய் உங்கள் சர்டிஃபிகேட்டு அமௌண்ட்டெல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த சீட்டு கன்ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த சீட்டு கேன்சல் ஆகி அடுத்த ரவுண்டில் வரக்கு அதிக சான்சஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி தான் வந்து போன வருஷம் அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லானா, டெஃபினட்டாக ஸ்டூடெண்ட்டுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ரவுண்ட் ஒனில் ஒரு 4,000 பேர் வந்து ஆப்சண்ட்டாக இருந்தாங்க, ஒரு 500-800 பேர் காலேஜ் எடுத்துகிட்டு போகாதீங்க கூட இருந்திருக்கலாம். பட் அந்த சீட்டெல்லாம் என்ன ஆகுனா ஒன்ஸ் வந்து பழைய ஸ்கீமாக இருந்திருந்தால் அந்த சீட்டை யாருமே எடுக்க முடியாது. பட் லாஸ்ட் இயரில் அந்த ஸ்கீமை கொண்டு வந்தங்காட்டி அந்த 800 ஸ்டூடெண்ட் வந்து காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணிடலாம், அந்த சீட்டும் கேன்சல் ஆகி அந்த சீட் ரவுண்ட் டூக்கு உள்ளே எடுத்துகிட்டு வந்துருவாங்க.
இந்த வருஷம் அதே ஸ்கீம் ஃபாலோ பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட் வந்து கரெக்டான ஒரு சாய்ஸிஸ்ட்டு போட்டால் சூப்பரான ஒரு காலேஜை எடுக்கலாம். பாருங்க, நம்ம தான் நினச்சிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. ஓரளவுக்கு நல்ல கட் ஆஃப் இருந்தாவே போது நல்ல காலேஜ் கிடைக்கும். அந்த காலேஜில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டு கிடைக்கிறதுக்கு தான் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ். என்ன காரணம்னா, எல்லாருமே நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா காலேஜ் கிடைக்கிறது இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட். பட் நல்ல காலேஜ், என்ஐஆர் ஃப்ரேங்கிங் நல்லா இருக்கு, நேக்கில் வந்து ஏ ப்ளஸ் வச்சிருக்கிறாங்க, என்பிஏ அக்ரிடேஷன் அந்த டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறாங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். 4 இயர்ஸ் கழித்து உங்களுக்கான ஒரு ஜாப் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக கிடைக்கும். அதே மாதிரி 2023 எந்த கட் ஆஃப்ல இருந்து எந்த கட் ஆஃபுக்குள்ள உள்ளவருக்கு சான்சஸ் இருக்கு, எவ்வளோ ஸ்டூடெண்ட் உள்ள வருவாங்க, அண்ட் தென் சாய்ஸிஸ்டுடைய இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 2021 கட் ஆஃப் ரேஞ்ச், ரவுண்ட் 2 கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறது 174 185.995 வரைக்கும் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ரேங்க்னு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா 14789 ரேங்க்ல இருந்து 45227 ரேங்க் வரைக்கும் அரவுண்ட் 30,000 ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டுக்கு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. எப்போ? 2021. 2022 கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணும்போது 163 184.5 வரைக்கும் ரவுண்ட் 2 கால்ஃபர் பண்ணாங்க. அதில் உள்ள எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா ரவுண்ட் 2 பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது 31,052 ஸ்டூடெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதே மாதிரி 2021 ஓவராலாக எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 30,438 ஸ்டூடெண்ட். அதே 2022 31,052 ஸ்டூடெண்ட். அப்போ அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, ரவுண்ட் 1 ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு கூப்பிட்றாங்க, ரவுண்ட் 2 அப்படிங்கும்போது ஒரு 30,000-32,000 ஸ்டூடெண்ட்டை வந்து இது வரைக்கும் கூப்பிட்டுக்கிறாங்க. அப்போது 2023 எந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப் வந்து ரவுண்ட் 2 வரக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா 162-182.5 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே ரவுண்ட் 2 வரக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அந்த அதாவது வந்து இந்த வருஷம் தான் இந்த ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து அதிகமா இருக்கிறாங்க. அப்போ ரவுண்ட் 2 இந்த வருஷம் 35,000 ஸ்டூடெண்ட் வரைக்கும் கால் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்தாலும் எவ்வளோ பேர் தான் காலேஜ் எடுக்கிறாங்க? அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா 30,000 வந்தாங்கன்னா ஒரு 20-22,000 பேர் தான் காலேஜ் எடுக்கிறாங்க. மீதி ஒரு 8,000 ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல, ஆப்சண்ட்டாக இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 2022 லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் சாய்ஸிஸ்ட்டு வந்து தப்பாக போட்டு ரவுண்ட் 3 பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 100 பேர் இருக்கலாமா? ஒரு 200? ஒரு 300? 400? 503 ஸ்டூடெண்ட்டு தப்பான சாய்ஸிஸ்ட்டு போட்டு ரவுண்ட் 2 பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத ரவுண்ட் 3 போய் பார்ட்டிசிபேட் பண்ணி காலேஜ் எடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து ஸ்டூடெண்ட்டுடைய லாஜிக்கல். என்னன்னா ஒரு 500 பேர் வந்து தப்பான சாய்ஸிஸ்ட் போட்டிருக்குறாங்க. எப்படி சாய்ஸிஸ்ட் தப்பாக போட்டிருப்பாங்க? கொடுத்ததெல்லாம் கரெக்டு தானே. அவங்க கட் ஆஃபுக்கு இதெல்லாம் கிடைக்காதுன்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் மேலே போட்டுட்டு அதோட நிறுத்திக்கிட்டாங்க. அதுக்கு கீழே அவங்க வந்து காலேஜை போடலை. இன்னும் சில ஸ்டூடெண்ட்லாம் இருக்கிறாங்க, அவங்க கட் ஆஃபுக்கு இந்த காலேஜ் கிடைக்கும் பட் இருந்தாலும் பயத்தில் அந்த காலேஜ் மேலே போடாத அவங்களுக்கு கீழே லெவலில் இருக்கிற ஒரு காலேஜுடைய காலேஜ் கோடு காலேஜ் நேம் டிபார்ட்மெண்ட்டை போட்டு அந்த காலேஜை எடுத்த ஸ்டூடெண்ட்டும் ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. சாய்ஸிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸி தான். ஏன் அது இவ்வளோ தூரம் வந்து நம்ம அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து நல்ல கட் ஆஃப் வாங்கியிருந்தாலுமே கரெக்டான சாய்ஸிஸ்ட்டு போடாத காரணத்தினால ரவுண்ட் 3 போய் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு வந்து நிலைமை ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது? அப்போது அவங்களுடைய புரிதல் எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, ஒரு சாய்ஸிஸ்ட்டு போடும்போது என்னெல்லாம் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபினான்சியல் கமிட்மெண்ட். உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நான் இங்கே எந்த காலேஜ் எடுத்தாலும் படிக்க வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களா, இல்லை நீங்கள் லோனில் தான் படிக்க போகிறீங்களா, நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் படிக்க போகிறீங்களா, இல்லை எந்த ரீஜனாக இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை நான் அங்கே போய் படிப்பேன் ஹாஸ்டலில் நான் தங்கி படிப்பேன். அடுத்து வந்து அந்த காலேஜ் என்ன ரேங்கிங்கில் இருக்குது, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஃபேக்கல்ட்டி ப்ரொஃபைல்லாம் எப்படி இருக்குது, லாஸ்ட் ஒரு 3 உடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்குறாங்க, இது எல்லாமே நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 4 படிக்கிற டிகிரி தான் உங்கள் லைஃப் ஃபுல்லாக கூட வரப்போகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கரெக்டான காலேஜை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கேதர் பண்ண முடியும். நாலேஜ் நல்லா கேதர் பண்ணுறதுனால பிளேஸ்மெண்ட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சாய்ஸை ஸ்டடி பண்ணணும். அந்த சாய்ஸஸில் நீங்கள் எந்தெந்த காலேஜை எந்த இடத்துல கொடுக்குறீங்க அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்குது, நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா, நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணுமா, ரெண்டுமே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா நல்ல காலேஜ் கிடைக்கும். ஒரு பக்கம் கம்மி பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ டிபார்ட்மெண்ட்டை கம்மி பண்ணிட்டீங்க ஒன்லி கம்ப்யூட்டர்னா, அப்போ நம்பர் ஆஃப் காலேஜஸை நீங்கள் கொண்டு போயிட்டே இருக்கும் நிறையா. அப்போ உங்களுக்கு எது கிடைக்குன்னா உங்கள் கட் ஆஃப்க்கு கீழே இருக்கிற காலேஜ் தான் கிடைக்கும். இதே நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல காலேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரேங்க்குக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டாண்டர்டான காலேஜஸில் கோர்சஸ் கிடைக்கும். பட் என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்காது, அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற கோர்ஸ் கிடைக்கும். ஸோ சாய்ஸஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல காலேஜா நல்ல டிபார்ட்மெண்ட்டானா ஃபர்ஸ்ட் நல்ல காலேஜானு பாருங்க. நல்ல ரேங்கிங் இருந்தாவே போது எந்த டிபார்ட்மெண்ட் படித்தாலும் வேலை கிடைக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. நீங்க அங்கே 4 வருஷத்துல எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து, ஓகேங்களா. பிஎஸ்சிலேயே போனாலும் நல்லா படிக்கலன்னா பிளேஸ்மெண்ட் கிடைக்காது. அதனால அந்த 4 வருஷத்துல நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது இருக்கு. அந்த லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த காலேஜ்ல ப்ரொவைட் பண்றாங்களா அப்படிங்கிறத பார்த்து நீங்க சாய்ஸஸ் ஸ்டடி பண்ணுங்க. சாய்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருந்தே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். அதுல ரவுண்ட் 2ல வரும்போது ரவுண்ட் 1ல எந்தெந்த காலேஜ் எல்லாம் வேகன்சி வந்து ஃபில் ஆயிடுச்சு, எது வேகன்சி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம் சாய்ஸிஸ்ட்ல. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் டோட்டல் இன்டேக் சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னா டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதிக சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உள்ள நிறைய காலேஜ்ல எடுத்துட்டு வந்திருக்கறனால அரௌண்ட் வந்து 140,000 சீட்ஸ் ஆறு 145,000 சீட்ஸ் வந்து வரக்கு இந்த வருஷம் அதிகமான சான்சஸ் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் 2022-21 கம்பேர் பண்ணும்போதே வந்து 2021-22 வந்து பார்த்தீங்கன்னா 5,600 சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 135 இருக்கிறது வந்து இந்த வருஷம் 140,000-42,000 சீட்ஸ் வந்து வரக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸும் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் நல்ல ஒரு சாய்ஸிஸ்ட்டை போடலாம். சாய்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். 197.5, 197, 196 எடுத்த ஸ்டூடெண்ட்டும் கூட ரவுண்ட் 1, ரவுண்ட் 2ல கிடைக்காத ரவுண்ட் 3ல போய் காலேஜ் எடுத்திருக்கிறாங்க. அதே 184.95 எடுத்த ஸ்டூடெண்ட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எம்ஐடி காலேஜ் எடுத்திருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ப்ளே பண்ணியிருக்கு, கரெக்டான ஒரு சாய்ஸிஸ்ட் போட்டிருந்தங்காட்டி 184.9 கிடைச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு எம்ஐடி கிடைச்சிருக்கு. அதே 197.5 எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடான கோர்சஸ் அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டே வரோம். நீங்கள் நம்முடைய டெலிகிராம் லிங்க், வாட்ஸ்அப் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்குற அதில் ஜாயின் பண்ணுங்கள். எஜுகேஷன் ரிலேட்டடான நியூ அப்டேட்ஸு, என்ன மாதிரி ஜாப் ஸ்கில்லு டெவலப் பண்ணிக்கணும், என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ரெகுலராக நம்மளுடைய சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். பை.